வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது போதிமையின் டைக்கிலிருந்து ஈஸ்வரி. நேற்று பதிவில் ஆறாவோட லேயர்ஸ் எப்படி இருக்குது, அது எப்படி சக்ரா கூட லிங்க்டாக இருக்குது, அப்புறம் பஞ்சபூத தத்துவத்தில் அது எப்படி நம்ம அழைக்கிறோம், எல்லாமே நேற்று பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஆறாவோட கலர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக ஆறாவோட பர்ஃபெக்ட் கலர்ஸ்னால் நான் நேற்று சொன்ன மாதிரி வானவில் கலராக தான் இருக்கணும். ஆக்சுவலாக அது வந்து ஹெல்தியாக இருந்துச்சு அப்படின்னா. பட் நம்ம வந்து டெய்லி டெய்லி ஒவ்வொரு எமோஷன்ஸில், அப்புறம் ஒவ்வொரு பிரீத்திங்கே கூட அந்த ஆரா வந்து மாறிட்டே இருக்கும். ஈவன் ஒரு ஒரு லேயர் கூட வேறு வேறு கலர்ஸில் கூட மிக்ஸ்டாக கூட இருக்க வாய்ப்புகள் அதிகம். இப்போது இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, டெய்லி அதுக்கு ஒரு கிளென்சிங் பண்ணி அந்த ஆராவை நம்ம ரிப்பேர் பண்ணணும். அது எதனால் பண்ணுறோங்கிறத நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஆரா கலர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆரா வந்து ரெட் கலர், அதாவது நம்ம சக்ரா கலரை பற்றி பார்த்தோம்னா, நம்ம ரூட் சக்ராவோட லிங்க் ஆகிருக்க அந்த ரெட் கலர் வந்து கிரவுண்டட், நம்ம வந்து நல்ல கிரவுண்டடாக இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து குறிக்குது. அடுத்து ஆரஞ்ச் கலர் என்ன குறிக்குது அப்படின்னா, அது வந்து இப்போ நம்ம ஒரு நல்ல க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறோம், அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நல்ல ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்லாம் நம்ம பண்ணுறவங்களா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆரஞ்ச் கலர்ஸ் தெரியும் அதிகமாக. அதுக்கப்புறம் எல்லோ கலர் வந்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க அந்த மாதிரி நேரங்களில் வந்து எல்லோ கலர் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து க்ரீன் கலர் வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஹீலிங், ஏதாவது இப்போ ஹீலிங் ப்ராசஸில் இருக்கிறீங்க, மெடிசன் எடுத்துகிட்டோ அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் க்ரீன் கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ப்ளூ கலர் வந்து எப்பவுமே ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன், அப்புறம் அமைதி இதை குறிக்குது. வாயலட் கலர் வந்து சைக்கிக் நேச்சர், அதாவது நம்ம இந்த மூன்றாம் கண் திறக்கிறது, அந்த அமானுஷமான சில விஷயங்கள் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பர்பிள் கலர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். சரி, ஒயிட் கலர் வந்து அமைதியை குறிக்குது. அதே மாதிரி பிளாக் கலர் வந்து அந்த ஆறால் இருக்கிற தேவையில்லாத பிளாக்கேஜஸ் அந்த மாதிரியெல்லாம் குறிக்குது. ப்ரௌன் கலர் கூட அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சரி, ஓகே. இப்போ ஆறால் வர்ற காமன் ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆறா வந்து எப்போவுமே வந்து ஒரு எக்ஸ் ஷேப்பில் நம்ம சுற்றி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ ஆறா வந்து அப்படி இல்லாமல் ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி மிக்சடாக கலர்ஸ் எல்லாம் கூட ரிஃப்ளெக்ட் ஆகும். ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது அந்த ஸ்பிரிச்சுவல் லெவலில் ஹையாக இருக்கிறவங்களுக்கு மட்டுமே ரெயின்போ பாடியாக மாறி இருக்குமே தவிர மற்ற எல்லாருக்கும் அது வந்து மிக்ஸ்டாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்து ஆக்சுவலாக என்ன ஆகும்னா, இப்போ ஈவன் நம்ம ஒரு சின்ன அடி படுறோம்னா கூட அந்த ஆறால் ஒரு கிராக் விழுந்துடும், ஹோல்ஸ் ஏற்படலாம், அங்கங்கே சில துகள்கள் மாதிரி சில இப்போ ஒருத்தவங்க நம்மளை திட்டுறாங்க, கர்ஸ் பண்ணுறாங்கன்னா அதுவுமே சில எனர்ஜி நெகட்டிவ் ஸ்பாட்ஸ் மாதிரி தான் அவங்க ஆறால் படிஞ்சிருக்கும். க்ளவுடடாக இருக்கலாம், புகை மூட்டை மாதிரி சில இடங்கள்ல இருக்கலாம். அதே மாதிரி இந்த கார்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது நம்ம ஒரு இடத்துல இருப்போம், இப்போ நம்ம குழந்தைகளை பற்றி சிந்திப்போம், யாரோ பற்றி நம்ம கவலைப்படுவோம், இல்லை சில பேர் நம்மளை நினச்சி கவலைப்படுவாங்க, நம்மளை நினச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னா அது ஒரு எனர்ஜி கார்டு மாதிரி இப்போ இந்த இமேஜில் காட்டியிருக்காங்க பாருங்கள், தடை சக்கரால எல்லாம் ஒரு கார்ட் போகிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு கார்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்டடாக கூட இருக்கலாம். இது எல்லாமே உங்கள் எனர்ஜியை வந்து எப்பவுமே ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ இந்த இமேஜில் காட்டுற மாதிரி இந்த கிராக்ஸ் எல்லாம் இருந்ததுனால என்ன செய்யும் அப்படின்னா, அந்த நெகட்டிவ் எனர்ஜி மாதிரி போட்டுருக்காங்க பாருங்க, கோஸ்ட் மாதிரி. இது கோஸ்ட்ங்கிறது வெறும் அந்த நெகட்டிவ் என்டிட்டி மட்டும் இல்லாமல் இந்த நெகட்டிவ் தாட்ஸு, ஈவில் ஐ, பிளாக் மேஜிக்கு, அப்புறம் நான் சொன்ன மாதிரி கர்சஸ், யாராவது திட்டியிருந்தாங்கன்னா நம்மளை வந்து என்ன சொல்ல சாபம் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருந்தா கூட அதுவுமே ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கும்ல, அதுவுமே உங்கள் ஆறாக்கு வந்து மிகப்பெரிய தடையாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஆரா கிளென்சிங்கில் இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம கிளென்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம இந்த பதிவில் ஒரு சின்ன ஆரா கிளென்சிங் டெக்னிக் பார்க்கலாம். அதில் ரொம்ப முக்கியமான பஞ்சபூத சிம்பிள் ஒன்று நான் சொல்லித்தரப்போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சிம்பிள்ஸ்லாம் இப்போ நான் இந்த இப்போ பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் கொடுக்குற சிம்பிள்ஸு, மந்திரங்கள், இது எல்லாமே தயவு செஞ்சு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. யாரெல்லாம் என்கிட்ட கிளாஸஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் கிளாஸஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணி அட்டைன்மெண்ட் எடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு சுலபமாக அந்த இதெல்லாம் வந்து கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ இந்த சிம்பிள்ஸ்க்கான அட்டைன்மெண்ட் எல்லாம் நான் வந்து அட்டைன்மெண்ட் செஷனில் நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நீங்கள் அட்லீஸ்ட் அது எப்படி வரையலாங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சிம்பிள் எப்படி வரையலாம், அதை யூஸ் பண்ணி எப்படி ஆரா கிளென்சிங் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த இப்போ நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சிம்பிள் வரைகிறத கொஞ்சம் கவனிங்க. ஸோ அது ஒரு டூ மாதிரி போட்டு அந்த சைட்லேருந்து ஒரு ஒரு ரவுண்ட் மாதிரி எடுத்து கீழ் நோக்கி வரைகிறோம். இதுதான் ப்ரொசீஜர், இது இப்படி தான் வரையணும். நீங்கள் உங்களுக்கு
ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அந்த ரெண்டாவது போட்டிருக்க பேட்டர்ன் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு, ஃபஸ்ட்டு வரைஞ்சது ரெண்டாவது அப்படிலாம் வரையக்கூடாது. நான் எப்படி சொல்லித்தரணும் அந்த பேட்டர்ன்லேயே அந்த ஃப்ளோலே வரைங்க, அதுதான் அது வந்து அந்த சக்தி வந்து பெர்ஃபெக்டாக ஃப்ளோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி இப்போ சொல்லித்தந்த சிம்பலை என்ன அதை வச்சு யூஸ் பண்ணி எப்படி ஆராக்லேஷன் பண்ணலாங்கிறத நம்ம சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பவுலுங்கிறது வந்து நீங்கள் குளிக்கிற பாத்டப்பாக கூட இருக்கலாம், சரியா? அதுலேயுமே இந்த ப்ரொசீஜர் தான் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்க போகிறீங்க. ஸோ நான் வந்து ஒரு குடிக்கிறதுக்காக சின்ன கப் பவுல் எடுத்திருக்கேன், அதில் ஒரு கைப்பிடி சால்ட் எடுத்துக்கோங்க, உள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த சிம்பலை இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி முதிரையை பிடிச்சி பென் ஷேப்பில் பிடிச்சி அந்த சிம்பலை தண்ணிக்கு மேலே வரைகிறீங்க. வரைஞ்சிட்டு ரெண்டு கையையும் உள்ளங்கையையும் தண்ணிக்குள்ளே டிப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வைக்கிறீங்க. வச்சுட்டு மறுபடியும் ரெண்டு கையுமே வந்து பென் ஷேப்பில் முதிரை ஷேப்பில் பிடிச்சிட்டு ஆரா கிளென்ஸ் ஆக்டிவேட், ஆரா கிளென்ஸ் ஆக்டிவேட், ஆரா கிளென்ஸ் ஆக்டிவேட், இதை மூணு தடவை சொல்கிறீங்க. இதெல்லாம் சுவிட்ச் வேர்ட்ஸ் தான், முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் சுவிட்ச் வேர்ட்ஸ், இது இப்படியே தான் இருக்கும், அதை அப்படியே சொல்லுங்கள். அப்போ தான் அதுக்கான வைப்ரேஷன்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லிட்டு வலது கையை மறுபடியும் அந்த முதிரை பிடிச்சி அந்த சால்ட்டை கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறீங்க கரையிற வரைக்கும். ஓகேயா, இதுதான் ப்ரொசீஜர் நம்பர் ஒன். இப்போ இதை நீங்கள் அப்படியே உங்கள் பாத்ரூமில் போய் உங்கள் பாத் டப்லையோ இல்லை உங்கள் பக்கெட்லேயோ வரைஞ்சிட்டு இதே மாதிரி உப்பு போட்டு தலைக்கோ பாடிக்கோ, பாடி வாஷ் பண்ணனா கூட இந்த மாதிரியே பண்ணுங்கள். ஓகேயா, ஸோ இதை நீங்கள் டெய்லி பண்ணுறது மூலிமா ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று இப்போ இதுவே இப்போ இந்த தண்ணியை யூஸ் பண்ணி அடுத்தவங்களுக்கு எப்படி திருஷ்டி சுற்றி போடலாம்னு நான் சொல்கிறேன். இப்போ குழந்தைங்களுக்கோ இல்லை அவங்க பெரியவங்களுக்கோ கூட, இப்போ இந்த கரைச்சி இந்த தண்ணி இருக்குல்ல இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக நான் இப்போ இந்த காட்டின வீடியோவில் வந்து இந்த பவுலில் உப்பு இல்லை, பட் சால்ட் கிறிஸ்டலும் அந்த தண்ணிக்குள்ளே போட்டிருந்தா கொஞ்சம் நல்லது தான். அந்த நான் வந்து அந்த சால்ட் கரைச்சி தண்ணியை மட்டும் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன், கொஞ்சம் சால்ட் கிறிஸ்டல்ஸ் கூட நீங்கள் அதில் போட்டுக்கலாம், அதுவுமே வந்து இன்னும் பெஸ்ட் ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் அந்த டாலுக்கு காட்டின மாதிரி நீங்கள் ஆப்பரண்ட் ஆளுக்கு முதல்ல மேலே உங்களோட தலைக்கு மேலே மூணு தடவை ரொட்டேட் பண்ணிக்கிறீங்க, அப்புறம் ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் ஒரு மூணு தடவை ரொட்டேட் பண்ணிக்கிறீங்க, லெஃப்ட் சைடு மூணு தடவை, ரைட் சைடு மூணு தடவை, அப்புறம் பேக் சைடு மூணு தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே தலைக்கு மேலே வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி முடிக்கிறீங்க. இப்போ த்ரீ டைம்ஸ், இப்போ முடிக்கும்போது த்ரீ டைம்ஸும் பண்ணலாம் இல்லைனா செவன் டைம்ஸ் வரைக்குமே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, இது வந்து செஞ்சு பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, உண்மையில ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ ஒருவேளை நீங்கள் வெளியில் போயிட்டு வந்திருக்கீங்க, இந்த மொத்த ப்ரொசீஜரையும் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, குவிக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ஒரு கல்லுப்பை எடுத்து இந்த மாதிரி கப்பில் நார்மல் வாட்டரில் போட்டுட்டு யாருக்கு திருஷ்டி கழிக்கணும்னா உங்களுக்கே கூட கழிக்கணும்னா கூட போட்டுட்டு அந்த உப்பை கரைக்கலாம் வேண்டாம், அப்படியே அந்த உப்பும் தண்ணியுமா எடுத்து ஒரு செவன் டைம்ஸ் உங்கள் க்ரௌன் சக்கரால ரொட்டேட் பண்ணிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிட்டு முக்கியமாக ஒரு விஷயம் கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இந்த வாட்டர் இந்த ஆரா கிளென்ஸ் பண்ண வாட்டர் இருக்குல்ல, இதான் தடவி போட்டிருக்கீங்களா திருஷ்டிலாம் எடுக்கிறீங்கல்ல, அதை வந்து டாய்லெட்டில் ஊற்றி ஃப்ளஷ் பண்ணிடுங்க, வேறு எங்கேயுமே ஊற்றிடாதீங்க, உங்கள் காலில் கூட அது படக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க, இதுதான் முக்கியமான விஷயம். தயவு செஞ்சு அந்த வாட்டரில் மட்டும் விளையாடாதீங்க, ஏன்னா அந்த கல்லுப்பு வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த நெகட்டிவ் எனர்ஜியை உள்வாங்கியிருக்கும். நீங்கள் அதில் வந்து ஏதாவது ட்ராப் உங்கள் மேலே விழுந்து அதனால உங்களுக்கு எதுவும் பாதிப்புகள் வராமல் இருக்கிறதுக்காக தான் டாய்லெட்டை ஊற்றி ஃப்ரெஷ் பண்ண சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இதில் கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா இந்த நாலு லேயர்ஸ் இருக்குது தெரியுமா, நம்ம வந்து முதல்ல பார்த்தோம்ல நாலு ஏழு லேயர்ஸ். இந்த ஏழு லேயர்ஸ் வந்து இப்போ நான் டைமென்ஷன்ஸ் பற்றி பேசுனதை கவனிச்சிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் பிளேன் ஒன்று இருக்குது, அது வந்து அதுதான் முதல் டைமென்ஷன். அதில் ஃபிசிக்கல் பாடி, எத்திரிக் பாடி, மென்டல் பாடி, எமோஷனல் பாடி, இந்த நாலு வந்து ஃபிசிக்கல் பிளேனுக்கு கீழே வருது. ஆஸ்ட்ரல் பாடி வந்து ஆஸ்ட்ரல் பிளேன் கீழேயும், செலஸ்டியல் பாடி, கெத்திரிக் பாடி, எத்திரிக் டெம்ப்ளேட், இந்த மூணுமே வந்து ஸ்பிரிச்சுவல் பிளேன்லேயும் போகுது. அதாவது ஃபஸ்ட் டைமென்ஷன், செகண்ட் டைமென்ஷன் வந்து ஆஸ்ட்ரல் பிளேனு, தேர்ட் டைமென்ஷன் வந்து ஸ்பிரிச்சுவல் பிளேனுன்னு பிரிக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் ஹார்ட் சக்ரா வந்து அது ஒரு பிரிட்ஜ் மாதிரி, நம்ம இந்த ஃபிசிக்கல் பிளேனுக்கும் அதுக்கும் இடையில ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேயா, இப்போ இந்த செவன் லேயர்ஸையும் நம்ம ப்ராப்பராக ஆக்டிவேட் அவேக்கன் பண்ணிட்டோம், விழிப்பு ஆயிடுச்சு அப்படின்னா இந்த படத்தில் காட்டின மாதிரி நம்ம த்ரீ டைமென்ஷனில் மாறிடுவோம். அதாவது மற்ற அந்த ஃபிசிக்கல் பிளேனு சென்டரில் பாருங்கள், உங்கள் ஆத்மாவும் உங்கள் உயிரும் மர்ஜ் ஆயிரும். அதேமாதிரி மேலே இருக்கிறது
ஆஸ்ட்ரல் பிளேன் எல்லாமே ஒன்றாகி நம்ம ஒரு த்ரீ டைமென்ஷனல் பீயிங்காக மாறிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆரா கிளென்சிங் பண்ணுறப்போ நம்ம கையை இப்போ மேலேருந்து கீழே கொண்டு வரீங்கன்னா, கீழேருந்து மேலே வர்றப்போ வேர்டிக்கலாக எடுத்து வரவே கூடாது. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய இன்னொரு பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்படி கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு வரும்போது ஒரு சர்க்கிள் மாதிரி, அதுவும் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் அதை கொண்டு வரணுமே தவிர வேர்டிக்கலாக மேலே அப்படி எடுத்து வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செலினைட் பாண்ட் வச்சு இந்த ஆரா கிளென்சிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த செலினைட்டுங்கிற கிறிஸ்டல் மோஸ்ட்டாக நிறைய பேர் கேட்டுப்பீங்க, தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம், தெரியாது. என்னன்னு பார்க்கலாம் முதல்ல. இந்த செலினைட் கிறிஸ்டல் வந்து ஆக்சுவலாக நிலவு தன்மையை கொண்டது. இது ஆல்மோஸ்ட் நம்ம உப்பும் இதுவும் ஒரே மாதிரி தான். இது எப்படி உப்பு வந்து நம்ம தண்ணியில் போட்டால் கரையுமோ அதே மாதிரி இந்த கிறிஸ்டலும் தண்ணியில் போட்டால் கரையும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம மற்ற கிறிஸ்டல்ஸை மாதிரி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ண முடியாது, அது தேவையும் படாது. ஏன்னா அது தன்னைத்தானே பியூரிஃபை பண்ணக்கூடிய கிறிஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நிலவு தன்மையில் அது இருக்கிறதுனால, ஒருவேளை நீங்கள் அதை சார்ஜ் பண்ணி கிளென்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பௌர்ணமி அப்போ மட்டும் உங்கள் டெரஸ்லேயோ இல்லை ஓப்பன் கார்டன்லேயோ கொஞ்சம் நேரம் அந்த கிறிஸ்டலை நீங்கள் வச்சாலே போதும், அவங்க வந்து சார்ஜ் ஆயிடுவாங்க. அதுக்கான அவசியமும் கிடையாது. தன்னைத்தானே சார்ஜ் பண்ணி தன்னைத்தானே பியூரிஃபை பண்ணக்கூடிய எபிலிட்டி உள்ள கிறிஸ்டல் தான் இது. அதே மாதிரி நம்ம மற்ற கிறிஸ்டல்ஸை நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுற மாதிரி கூட இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரி, இப்போ முதல்ல இது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கிறிஸ்டலை வந்து நான் வந்து ஒரு இடத்துக்கே உள்ளங்கையிலலாம் எப்படி சிம்பிள்ஸ் வரையணும்னு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இப்போ இந்த கிறிஸ்டலை இடது கை உள்ளங்கைக்கு மேலே வச்சுக்கணும். வச்சுட்டு உங்களுடைய வலது கையை பென் ஷேப்பில் மாற்றிட்டு நான் இப்போ சொல்லி கொடுத்த ஆரா கிளென்சிங் சிம்பலை அந்த கிறிஸ்டல் மேலே வரைஞ்சிக்கிறீங்க. வரைஞ்சிட்டு அந்த கிறிஸ்டலாக கையில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு பென்சில் ஷேப்பில், நான் இப்போ இந்த இமேஜில் காட்டின மாதிரி பென்சில் ஷேப்பில் பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு ஆரா கிளென்ஸ் ஆக்டிவேட், ஆரா கிளென்ஸ் ஆக்டிவேட், ஆரா கிளென்ஸ் ஆக்டிவேட் இப்படி சொல்கிறீங்க மூணு தடவை சொல்லிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் முன்னாடி நம்ம ஆரா கிளென்சிங் பண்ண மாதிரியே தான் பண்ணுறோம். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒரு ஒரு சக்ராவுமே நம்ம கிளென்ஸ் பண்ண போகிறோம். செவன் சக்ராஸையுமே கிளென்ஸ் பண்ணுற மெத்தட் வந்து இந்த செலினைட் வாண்ட் வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ முதல்ல இப்போ நம்ம சால்ட் வாட்டர் வச்சு நம்ம என்ன பண்ணோம், க்ரௌன் சக்ரா அந்த மேலே தலைக்கு மேலே வந்து மூணு தடவை ரொட்டேட் பண்ணோம்ல, அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பென்சில் டிப்பை வச்சு தேர்ட் ஐ சக்ராவையும் ஆன்டி கிளாக் வைஸ் த்ரீ டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. த்ரோட் சக்ராவையும் அதே மாதிரி த்ரீ டைம்ஸ் கிளென்ஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் சக்ராவையும் அதே மாதிரி த்ரீ டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணி கிளென்ஸ் பண்ணுங்க. அதே போல் சாக்கிள் சோலார் சக்ராவையும் த்ரீ டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணி கிளென்ஸ் பண்ணுறீங்க. அப்புறம் சாக்கிள் சக்ராவையும் த்ரீ டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணி கிளென்ஸ் பண்ணுறீங்க. அப்படியே கீழே ரூட் சக்ராவையும் த்ரீ டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணி கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் உங்கள் முன்பகுதியை ஆன்டி கிளாக் வைஸ் த்ரீ டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் லெஃப்ட் சைடு வந்து த்ரீ டைம்ஸ் அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிக்கிறீங்க. ரைட் சைடும் த்ரீ டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிக்கிறீங்க. பேக் சைடு த்ரீ டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறீங்க. இந்த வீடியோவில் ஒரு சின்ன, அதாவது இந்த செலினைட் வச்சு ஒரு சின்ன மாற்றம் என்னென்னா, தேவைப்பட்டால் கையை த்ரீ டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு கைகளையுமே பண்ணிக்கலாம். கால் போர்ஷனையுமே அதே மாதிரி த்ரீ டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக முடிக்கும் போது தலைக்கு மேலே வந்து அந்த பென்சிலில் பென்சில் ஷேப்லேயே பிடிச்சிட்டு அதே மாதிரி செவன் டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி முடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான், இது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் பயங்கர எஃபெக்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சால்ட் வாட்டர் வச்சு எப்படி கிளென்ஸ் பண்ணலாம், அதே மாதிரி செலினைட் வாண்ட் வச்சு எப்படி கிளென்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா புரிஞ்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.